வணக்கம். வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ண்ணே உங்கள் பேர்? கடலூர்ண்ணே. சரி. என் பேர் மகேந்திரன். சரி. கோழி பண்ணை வச்சு பார்த்துருக்கேன். இந்த பண்ணை வந்து எத்தனை வருஷமானே வச்சுருக்கீங்க? நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே என்ன கோழி பண்ணை தொழில் 10 வருஷத்துக்கு மேலே. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி டிராக்டர் ஓட்டிக்கிட்டேன், பிறகு லாரியில் ஓடினேன். சரி. அப்புறம் கறிக்கடை வச்சேன். சரி. கறிக்கடை வச்சு தான் திரும்ப வேண்டாம் சொல்லி கோழி வளர்ப்புன்னு கோழி வளர்ப்புற வேலைக்கு. சரிண்ணே. இப்போ இந்த கோழி வளர்ப்பு அப்படின்னு இருக்கும்போது வந்து இடம் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கான இடம்லாம் தேர்வுகள் நீங்கள் எப்படி செஞ்சீங்க? இடம்னா இதுக்கு வந்து தண்ணி தான் மெயின், இடத்த பற்றி பிரச்சனை இல்லை. சரி. நமக்கு ரோட்டு மார்க்கத்தை ஊரை விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அவுட்டராக இருக்கமோ நாளைக்கு இடஞ்சு எல்லாமே இருக்கும். சரி. ஊரை விட்டு அவுட்டராக இருந்தால் தான் நாளைக்கு இந்த கோழியோட இன்ஃபெக்ஷன் போகிறது வீச்சம், அதனுடைய ரோம கழிவு வந்து சின்ன குஞ்சில் வந்து அதிகமாக வரும். சரி. ஒரு 14 நாள்லேருந்து 18 நாள் வரைக்கும் அதிகமாக அந்த பொடி ரோமங்கள் நிறைய உதிரும். சரி. நம்ம பிறந்த பிள்ளைக்கு முடி எடுக்கிற மாதிரி அந்த பிறந்த ரோமம் பூரா விழுந்துட்டு மறுபடியும் ரோமம் முளைக்கும். சரி. அந்த ரோமம் போகுதுன்னா பக்கத்தில் வீடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுகளுக்கு ரொம்ப இதாக இருக்குங்காக கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நாளைக்கு நம்ம வச்சிருக்க முடியாது. அதனால ஊரை விட்டு அவுட்டராக இருக்கணும். தண்ணி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல தண்ணியாக இருக்கும் அதுக்கு தக்க கோழி வந்து நல்லா சாஃப்டாக வெயிட் கிடைக்கும். சரி. இப்போ அவுட்ருன்றப்போ தண்ணிக்கெல்லாம் என்னென்ன பண்ணுவீங்க? அதுக்கெல்லாம் தண்ணி நம்ம இயற்கையாக போர் போடுறது தான் நம்ம பிஞ்செல்லாம் எப்படி இருக்கோ ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு தரையை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி தண்ணி அமையும். சரி. ஒரு கரும்பாறையாக இருக்குன்னா கொஞ்சம் சவர் ரொம்ப உப்பாக இருக்கும், கொஞ்சம் பாறைகள் நல்லா இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம குடிக்கிற அளவுக்கு இருந்தாலே போதுமான தண்ணி. ரொம்ப ஃபீவர் தண்ணியாக கொடுக்க முடியாது, ரொம்ப உப்பு தண்ணின்னா வெயிட் ஏறாது. இப்போ இந்த இடம் உங்களோட சொந்தமான இடமா இல்லை? இல்லை, சொந்த இடம் தான். சொந்த இடம் தான். இப்போ அந்த கோழிகள் நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, இது வந்து எப்படி நான் பார்த்து தேர்வு பண்ணி வாங்கணும்? எந்த வயசில் நீங்கள் வாங்குவீங்க அந்த கோழி? இன்றைக்கி பொறிச்சின்னா இன்றைக்கி காலையில் பொறிச்சு வெளியேறணும். நான் அந்த இதை விட்டு கேச்சரிங்கை விட்டு பொறிச்சு பெட்டியில் அவங்க எடுத்து அங்கே ஒரு தடுப்பூசி ஒன்று போடுவாங்க. ஓகே. கழுத்தில் ஒரு தடுப்பூசி போட்டு தான் நமக்கு வரும். நமக்கு ஏற்றுறாங்கன்னா இன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலே ஒரு 5 மணிக்கு எடுப்பாங்க. காலையில் நமக்கு இங்கே ஒரு 12 மணிலேருந்து நைட்டு 12 மணிலேருந்து விடியதுக்குள்ளே ஒரு 7 மணிக்குள்ளே 6 மணிக்குள்ளே பூரா இறக்கி முடிச்சுருவாங்க. குஞ்சியாக பொறிச்சே தான் வரும், மொதல் நாள் குஞ்சி பொறிச்சு நம்மகிட்ட இங்கே வந்துடும். அப்படி நீங்கள் வாங்கும்போது அதோட விலைகள் வந்து எவ்வளோக்கு சொல்லி நீங்கள் வாங்குவீங்க? நம்ம கம்பெனி தானே வளர்க்குறோம். நம்ம வெளியில் வாங்கினோம்னா நம்ம சொந்தமாக வளர்க்க வாங்கினா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டிங் எவ்வளோ? 24 ரூபா 12 ரூபா 14 ரூபா. அன்னன்னைக்கு இந்த கோழி கிலோ கறி எப்படி கேறுது இறங்குதோ அதே மாதிரி தான் அந்த 6 காஸ்ட்டும் கூடும் குறையும். நம்ம 6 அந்த நேரத்துக்கு சொந்தமாக வளர்த்தோம்னா அந்த மாதிரி மிச்சம் உண்டு. குஞ்சி எந்த வேணுமானு குஞ்சி நம்ம எப்படி காப்புன்னா ஒரு ரேட்டு, நான் காப்புன்னா ஒரு ரேட்டு. நான் காப்பு குஞ்சு பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க, காப்பு குஞ்சு தான் அதிகமாக சேல்ஸ் ஆகும். இதை நீங்கள் வாங்குறது எங்கே போய் வாங்குவீங்க, எந்த ஊர்? இது குஞ்சு வந்து 36 அதிகமாக பல்லடம். பல்லடம். ஆமாம். சரி. குஞ்சு பிராய்லர் குஞ்சு அதிகமாக உற்பத்தி பண்ணுறதே பல்லடம் தான். ரெண்டாவது ஈரோடு, கோயம்புத்தூர் பக்கத்தில். ஆமாம். சரி. ரெண்டாவது ஈரோடு. அவங்க கேச்சுருங்க எங்கிட்ட வாய்ப்பு இருக்கு, அதுக்கு தக்கன அவங்க வச்சு அவங்க பொறிச்சு அனுப்பி விடுவாங்க. நீங்கள் இங்கிருந்து காண்டாக்ட் பண்ணியே சொல்லிடுறீங்களா இல்லை நீங்கள்? நம்ம வந்து கம்பெனியில் வந்து அக்ரிமெண்ட் போட்டு தானே வளர்க்குறோம். சரி. கம்பெனிக்காரன் பொறுப்பு தான், எங்கேருந்து வேணால் சிக்ஸ் கொண்டு வருவோம். இங்கிட்டிருந்து கங்கவுண்டான்லேருந்து 1 ரூபா வரும். அப்படி இல்லைன்னா ஈரோடு பல்லடம் 3 இடத்துலேருந்து 6 வரும். இப்போ பொறிச்ச உடனே நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறீங்க, இது வந்து எத்தனை மாதங்கள் நீங்கள் வளர்ச்சி பயன்படுத்துவீங்க, எப்போ கொடுப்பீங்க? இது வந்து மினிமம் ஒரு 40 நாளில் 38 நாளில் கோழி வெளியேற்றலாம். ஏச்சி வந்து அதுக்கு 40 நாளில் இருந்து 38 நாள் கூடணும், 44 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே இதை காப்பாற்ற முடியாது. இப்போ நீங்கள் போட்டுக்கிற இடத்துல இல்லை எத்தனை கோழிகள் வச்சு வளர்க்கலாம்? நம்ம இப்போ 4500 ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கோம்னா 4000 குஞ்சு விடுவாங்க. ஒன்றுக்கு ஒன்று காப்பாங்க அவங்க. முன்னாடி ஒன்றுக்கு ஒன்று வச்சு இப்போ 1.1 1.5 அடிங்கிறது கொஞ்சம் குறையா. முன்னாடி வந்து 1 அடிக்கு 1 அடி ஒரு வெளி விட்டாங்க, அந்த குஞ்சு கணக்கில் தான் விடுவாங்க. சரி சரி. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கோழி கணக்கு, நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் போடுறோமோ அதுக்கு தக்கன அதுலேருந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் குறைச்சி விடுவாங்க. இப்போது இந்த மாதிரி கோழி பண்ணைகளுக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் வந்து மானியம் எதுவும் இருக்குங்களா? ஜெயலலிதா பிரெட்டில் கொடுத்தாங்க. ஜெயலலிதா பிரெட்டில் கொடுத்தாங்க. அதுவும் ஒரு சொசைட்டி மூலிமா ஒரு ஏரியாவுக்கு 2-1 அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை, இப்போ ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. இப்போ ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபுல்லாக கிடையாது. இப்போ நீங்கள் இதெல்லாம் உங்களோட சொந்த செலவில் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. சரிண்ணா, இதுக்கான உணவு முறைகள்லாம் எப்படி கோழிகளோட உணவு? இது வந்து கம்பெனிக்காரங்க உணவு தான், அவங்களே தயாரிக்கிறது தான். இப்போ வந்து இத்தனை நாளைக்கு சாப்பிட்ணும், இந்த வாரத்துக்கு தக்கன ஒரு ஏச்சுக்கு தக்கன 1-ஆம் நாள்லேருந்து 7-ஆம் நாள் வரைக்கும் ஒரு ஸ்பீடு வரும். 15 நாள் வரைக்கும் அந்த ஸ்பீடு ஒரே ஸ்பீடாக வரும். 15 நாள் கழிச்சினோன்னு அந்த ஏச்சு கூடணுன்னு ஆட்டோமேட்டிக்காக அடுத்து அந்த குரோத்து இது அதிகமாகிறதுக்கு அடுத்து 2 வாரத்துக்கு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. 3 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் 4வது வாரம் இன்னொரு ஃபினிஷன் அந்த ஃபீடில் எனர்ஜி அதிகமாக ஏறி வரும். அடுத்து கடைசியாக அந்த 6வது வாரத்துக்கு 5வது வாரத்துக்கு பிறகு அடுத்து ஃபினிஷர்னு சொல்லி 4வது நம்பராக வரும். அதில் வந்து அதோட கொஞ்சம் எனர்ஜி சிக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கோழி சாப்பிட்டு அதிகமாக எனர்ஜி ஏறுற மாதிரி. அது என்னென்ன தானியங்கள்னா? தானியங்கள்னால் மக்காச்சோளம், சோயா, அதான்
இதெல்லாம் அரைச்சி அரைச்சி அவங்க புல்லட் பண்ணிடுவாங்க. நம்ம சேவு வருதுல சாப்பிட்ற சேவு மாதிரி புல்லட்டா வந்து அதை உடச்சி சிறு சிறுசா இருக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ பிராய்லர்னாலே பொதுவாக கறிக்காகத்தான் எல்லாருமே வாங்குவாங்க. இப்போ அந்த கறி திமிருக்காக இப்போ கறி வளரணும் அப்படின்றக்காக என்னென்ன அதுக்குன்னு தனியாக உணவுகள் போடுவீங்களா இல்லை எப்போ நீங்கள் போடுறது? இல்லை ஃபுல்லாமே அந்த அவங்க கொடுக்குறது எப்பயுமே கொடுக்குறது தான். அவங்க கொடுக்குறதுல அந்த சோயா, அந்த சோயா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்றுறாங்களோ அதுக்கு தக்கன கோழி வெயிட்டு கோழியை வெயிட்டு மக்காச்சோளம் வந்து நார்மலாக உணவுக்கு அதை பசியை போக்குறதுல பாதி எனர்ஜி தான் ஏறும். கோழி வந்து நல்லா வளர்ச்சி அடையக்கூடியது வந்து சோயாவில், சோயா ரெண்டாவது அதிகப்படியாக நம்ம கருவாடு சேர்ப்பாங்க. குளிர் நேரங்களில் அதிகமாக கருவாடு சேர்ப்பாங்க, அது ஒரு அசைவ பீடாக வரும். இந்த வெயில் நேரம் கொஞ்சம் சைவ பீடாக வரும். ஏன்னா இப்போ நேரம் அசைவம் அதிகமாக சேர்த்தா கோழி வந்து வெயில் தாங்காது, அதுக்காக சைவ பீடாக கொடுப்பாங்க. இப்போ விற்பனை பருவம் வந்த உடனே இப்போ நீங்களாக போய் பண்ணுற கடைகள் விற்பனை கொடுப்பீங்களா இல்லை உங்களுக்குன்னு தனியாக மார்க்கெட் இருக்கா? இல்லை இல்லை, இது அவங்க கம்பெனிக்காரனே அவங்களே வந்து அவங்களே எடுத்துக்கிடுவாங்க, அவங்களே பார்த்துக்குவாங்க. ஏச்சி இன்னைக்கு 38 நாள் எடுக்க போகிறோம், நாளைக்கு எடுக்க போகிறோம், இன்னைக்கு எடுக்க போகிறோங்க அவங்க சொல்லிடுவாங்க. மொதல் நேரத்தில் நமக்கு சாயங்காலம் காலையில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சாயங்காலம் நைட்டு ஒரு 8 மணி, 10 மணி, 12 மணி காலையிலக்குள்ளே எவ்வளோ கோழி தேவையோ அவங்க தேவையான கோழி எடுத்துக்கிடுவாங்க. அப்படி விற்கிறப்போ உங்களோட விற்பனை விலையை நீங்கள் வந்து நீங்களே முடிவு பண்ணிங்களா இல்லை அவங்கள தான் முடிவு பண்ணிட்டு போவாங்க? இல்லை அது போகாமல் அவங்க தான். கோழி உற்பத்தி பண்ணியிருக்கோம்னா அந்த கோழி செத்த கோழி அந்த ஏறு எவ்வளோ ஃபீடு சாப்பிட்ருக்கு எவ்வளோ மருந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு மொத்தமாக ரேட் போட்டு ஒரு கோழி வளர்த்த முடிக்க எவ்வளோ காசு ஆகுதோ அதில் வந்து நம்ம பெனிஃபிட் பண்ணி கொடுப்பான். மினிமம் வந்து என்னதான் ரிசல்ட் போனாலும் அதிகமாக கோழி செத்து போச்சு, தீவன செலவு அதிகம், குஞ்சு செலவு அதிகம் அப்படின்னா அது கழிச்சவோ மினிமம் 6 தான் தொட்டு நம்ம அதுலேருந்து பெனிஃபிட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ கோழிகள் சாக விடாமல் பார்த்துக்கிறோமோ அதுக்கு தக்கன காசு கூட கிடைக்கும். இப்போ இதில் வருமானம்னு பார்த்தா எவ்வளோன்னு வரும்? வருமானம்னு வந்து ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட் போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 1,300 கணக்கு இருக்கும், அவ்வளோதான் வருமானம். ஓட்ட முதலுக்கெல்லாம் வருமானம் வராது. இப்போ நீங்கள் 5,000 ஸ்கொயர் ஃபீட் போடுறீங்கன்னா 1,100,000 ரூபா வேணும். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு 1,100,000 இருந்தால் தான் நீங்கள் 5,000 ஸ்கொயர் ஃபீட் போடலாம். 5,000 ஸ்கொயர் ஃபீட் போட்டீங்கன்னா 4,500 குஞ்சு கொடுப்பாங்க. 4,500 குஞ்சுக்கு மிஞ்சி போனால் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரூபா வரைக்கும் வாங்கலாம். 8 ரூபாயிலேருந்து 8,000 ரூபா வரைக்கும் வாங்கலாம். கிளைமேட் நல்லா இருந்தால் தான், கிளைமேட் சேரலன்னா 7 ரூபாய்க்கும் போகும், 6,50 போயிடும். போட்டது நம்மளோட இதுதான் போ, சம்பளம் தான் கிடைக்காது, சம்பளம் கூட கிடைக்காது. முன்னாடி வந்து கீழே உள்ள இடுபொருள் எல்லாமே நம்ம பொறுப்பு, கீழே போடுற தேங்காய் நார், கரண்ட் புல்லு இது பூராமே நம்ம பொறுப்பு. முன்னாடி வந்து எப்படின்னா இதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப விலை கம்மியாக இருந்துச்சு. ஒரு மூடை எடுத்தோம்னா 40 ரூபா 50 ரூபாயா இருந்துச்சு, இப்போ ஒரு மூடை 180 ரூபா. இந்த பண்ணைக்கு போடுறோம்னா மிஞ்சி போனால் ஒரு 48 மூடை 50 மூடி ஆயிரும். 50 மூடைன்னு எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்க. அப்போ அந்த இந்த அளவுக்கு இதில் நன்மைகள் இருக்குது, தீமைகளும் இருக்குது. ஆனால் சொந்தமாக வளர்த்தோம்னா நல்லா பெனிஃபிட் உண்டு. இவ்வளோ கோழி பார்க்கணும் அவசியம் கிடையாது. சொந்தமாக வளர்க்கணும்னா நம்ம 2,000 கோழி வளர்த்தாலே போதும். இந்த கம்பெனிக்காரன் கொடுக்குற லாபத்தில் நம்ம டவுள் மடங்கு எடுக்கலாம், டவுள் மடங்கு எடுக்கலாம். நீங்கள் வந்து சொந்தமாக தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, நான் இப்போ கம்பெனி தான் வளர்க்குறேன். நீங்கள் சொந்தமாக என்ன ட்ரை பண்ணலண்ணே? இல்லை 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 இல்லை, நமக்கு அந்த மாதிரி தொழில் வந்து நமக்கு 2-3 இந்த விவசாயம் பார்க்கறது பார்க்கறதுனால அதை பார்க்க முடியல கண்டிப்பாக. சரி சரி சரி, அதனால கம்பெனிக்கு வேணா இறைக்கலாம், வேண்டாம்னா லீவ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி விவசாய நிலம் போகிற வேலை அதிகமாக இருக்குன்னா நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம சொந்த கோழி வந்து எப்படினாலும் வேலை பார்த்தாகணும், கண்டினியூவாக பார்க்க முடியாது. கோழி எடுக்கணும்னா படக்குன்னு எடுக்கவும் முடியாது. அவன் கம்பெனிக்காரன்னு இந்த வாரம் வேண்டாம் சார், அடுத்த வாரம் ரெஜிஸ்டர் பண்ணி விடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதனால கம்பெனிலே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பருவகாலம் வர்றப்போ நீங்கள் விற்பனைக்கு எடுத்து போடுறப்போ எல்லாமே எல்லா கோழியுமே அதே விற்ப உற்பத்திக்கு வந்துருமா? அந்த மாத காலங்களில் இதுக்கு ஒரே தான் நீ விடுறேன்னா இதுலேருந்து 40 நாள் ஏஜி. ஒரு கோழி 2 கிலோவும் இருக்கும், ஒரு கோழி 2,900 இருக்கும். அவங்க எடுக்கிறது நமக்கு பெனிஃபிட் ஆவரேஜாக அந்த கடைச்சி பிடிக்காலும் ஒன்று போல சவட்டுக்கு பிடிச்சிக்கிடுவாங்க. பிடிச்சி அவங்களே எடுத்து போயிடுவாங்க. 15 நாள் இடைவெளி, 15 நாள் நம்ம குப்பை அள்ளி மறுபடியும் செட்டெல்லாம் அலசி விட்டு மறுபடியும் சுண்ணாம்பு அடிக்கணும், மறுபடியும் பாலிமர் மருந்து கொடுப்பாங்க, மருந்து அடிக்கணும், ஃபுல்லா ஃப்ரே பண்ணி முடிச்சு இந்த டப்பா டிங்கர் பூரா கழுவணும். அதே ஒரு வாரம் வேலை சரியா போகும். நமக்கு திரும்ப 4 நாள் ரெஸ்ட் இருந்த மாதிரி திரும்ப மறுபடியும் தேங்காய் நேரம் போட்டு அதை போட்டு பொண்ணு அந்த வேலைகள் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது தொடர்ந்து வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா வேலைகள் முன்னாடி இருந்த வருமானம் இப்ப இதுல கிடையாது. கம்பெனிக்காரன் முன்னாடி கொடுத்த பெனிஃபிட் இப்ப கிடையாது. அப்போ நீங்கள் அதை வந்து கேட்கலாமே, இந்த மாதிரி ஏன் முன்னாடி வந்து போராட்டம் பண்ணி சங்கம்லாம் ஆரம்பித்து எவ்வளவோ மாவட்டம் மாநிலம் அந்த அளவுக்குலாம் ஆரம்பித்து சங்கத்தோடு போய் போராடி செஞ்சு பார்த்தா இதில் கடைசியில் எப்படின்னா சங்க தலைவர்களாக நியமித்தவங்க வந்து ஊட கட்டி கம்பி ஊறிட்டாங்க. போராடினவங்க போராட்டம் மட்டும் கிடக்காங்க, அவங்க பலன் அடைஞ்சாங்களோ அடையில ரெண்டாவது அந்த போராட்டத்தை வந்து நிலை உழைச்சிட்டாங்க. அதனால அந்த பைசா ஏற முடியாத சூழ்நிலையில் நின்று போச்சு. அது இருந்தாலும் விடாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் பிற நிச்சயம் முதல் போட்டாச்சு, எப்படியோ நமக்கு அடுத்தாட்ட போனாலும் ஒரு 1,000 ரூபாய்
சம்பளத்தான வேலைக்கு போவோம். அதாவது கிடைக்கட்டும், செட்டு சும்மா இருந்தாலும் பாலா போயிரும். கண்டினியூ பண்ணலன்னா இந்த டீப் லைன் இது பூராமே என்ன செய்யணும், எலி அணியில் கடிக்க ஆரம்பிச்சிடும், இந்த டப்பா பூரா வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல இருக்க இந்த கயிறு ஈர எல்லாமே என்ன செய்யணும், சும்மா இருந்தா இத்து போக ஆரம்பிச்சிடும். இந்த கயிறு இதெல்லாம் ஒண்ணுக்கு தரையும் அதுவும் போக, தர சும்மா இருந்தா அந்த கோழி இருந்த வாடகைக்கு என்ன செய்யணும், எறும்பு அதிகமா கீழே கூட்ட ஆரம்பிச்சிடும். எறும்புகள் அதிகமா கூட்டணும்னு ஓட்ட விழுந்து அங்கனாங்க குழி குழியா கிடங்க ஆக ஆரம்பிச்சிடும், தளம் வேஸ்டா போக ஆரம்பிச்சு. அப்படியெல்லாம் போக விடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அப்படியே போட்டோமேங்கிறது தான் அது அப்படியே பண்ணிவிட்டா ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம வளர்க்குறப்போ விற்பனைக்கு போகிறப்போ நிறைய குஞ்சுகள் அடி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து முதல் போயிடும். ஆமாம், அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து என்னடா இப்படி போயிடுச்சு, அடுத்த வாட்டி பண்ணலாமன்ற அந்த சூழ்நிலாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது இருக்கு, எல்லா பேச்சிலையும் போகாது. ஒரு 6 பேச்சு கொடுக்கணும், 1 பேச்சு எப்படியும் க்ளோஸ் ஆகிக்கிடுவாங்க. நம்ம போடுற காசு இந்த தேங்காய் நார் தும்புக்கு இதுக்கு தான் கிடைக்கும், நம்ம சம்பளம் இருக்காது ஒணுங்கியாது, 40 வேஸ்ட் அவ்வளோதான் மாதிரி தான். அந்த மாதிரி போகிற போது நமக்கு அடுத்த இது எப்படி பண்ணுறதுன்ற ஒரு மனதைரியம் வராது, அப்படிலாம் இருக்கிற போது சூழ்நிலை சந்திச்சிருக்கீங்களா நீங்கள்? எல்லாம் ஏகப்பட்ட செஞ்சுருக்கேன், அர்த்தரம்ல வருஷத்தில் கண்டினியூவாக எப்படியும் ஒரு பேச்சு, எந்த கம்பெனியுமே அப்படி தான், இந்த கம்பெனி அந்த கம்பெனி தான் கழிவு கிடையாது, 40 கம்பெனி இருக்குது, 40 கம்பெனிலுமே அப்படி தான். சொந்தமாக வளர்த்தோம்னா நமக்கு ஒரு பேச்சு போனாலும் 2 பேச்சுக்கு நம்ம எப்படி மேடேறிடலாம், கம்பெனியில் வந்து அப்படி வாடாது. அந்த கண்டினியூவுக்கு ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். சரி சரி சரி, அதுக்கு மேலே காசு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சங்கடம், காசு கிடைக்காது. நீங்களே எவ்வளோ போராடி பார்த்து உங்களுக்கான பலனும் கிடைக்கல, உங்களுக்காரங்கிட்ட எவ்வளவோ பேசி எவ்வளவோ ஸ்ட்ரைக் பண்ணி 40-60 வலி இறக்காம இருந்து சண்டை போட்டுச்சு. அதான் இப்ப இடையில 250 வரைக்கும் கறி போனது காரணம், இப்ப பழையபடி 150 வந்திருக்குன்னு என்ன காரணம், எல்லாமே மறுபடியும் எல்லா பண்ணி ஃபுல்லாயிருச்சா, அவனு கோழியை சார்ஜ் பண்ணி ஆகணும், அப்ப விலையை குறைச்சு கொடு. இந்த சொந்த கோழி வளர்க்குறவங்களை சாய்க்கணும் இல்லையா, அவங்க இந்த நம்ம ஸ்ட்ரைக் பண்ணும்போது சொந்த கோழி நிறைய பேர் இறக்கிருந்தாங்க. சரி சரி, அவங்களோட ரேட்டு குறைக்கிறதுக்குன்னா அப்ப இவன் தான், இவங்க கையில தெரியும், இவங்களுக்கு வந்து இவ்வளவு குஞ்சு வெளியே போயிருக்குங்கிறது தெரியும், அப்ப இவ்வளவு குஞ்சு வெளியே இருக்குல்ல, அப்ப நம்ம ஒரு வாரத்துக்கு ரேட்டை குறைச்சு வைப்போம், ஒரு வாரத்துக்கு மலம் குறைப்பாங்க ஒன்று போல. ஏன்னா இவங்க கோழி கண்டிஷன்ல இருக்காது, பூரா குஞ்சு நார்மலாக எடுக்கிற கண்டிஷன் ஒரு நாள் நம்ம என்ன பண்ண வச்சு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி, இந்த சொந்த கோழி வளர்க்குற கொஞ்சம் அடி ஆகட்டும்னு பார்ப்போம். நம்ம என்னதான் பார்த்தாலும் சொந்த கோழியை வளர்த்தோம்னா மிஞ்சி போனால் கிலோவுக்கு இவங்க கம்பெனிக்காரன் கொடுக்குற ரேட்டு கூட வரும், எவ்வளோதான் குறையா வைத்தாலும் மோசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப என்ன இவன்ட்ட 10,000-5,000 கோழி செய்ய வேண்டிய வேலையை நம்ம அதில் 2,000 கோழிக்கு பார்த்தா போதும். சுருக்கமாக இருக்கு, வேலையும் ஒரு 1 ஹவர் வேலை தான், காலையில் 1 ஹவர் வேலை, சாயங்காலம் 1 ஹவர் வேலை, அது பாட்டு நீட்டாக முடிஞ்சு போகும். நம்ம எங்கேயும் போயிட்டா கூட ஒரு சின்ன பிள்ளை இருந்தால் கூட தண்ணி இன்னும் சிந்து வைக்கா கோழியை ஒரு 1 ஹவருக்கு ஒரு கிளச்சி விட செய்ய பார்த்துக்கிருந்தாலே போதுமா. இப்போ இவ்வளோ பொருளை போட்டு நம்ம தனியாக எங்கேயும் வெளியும் போக முடியாது, ஊருக்கு அவுட்டில் வேறு இருக்கு, அப்படி அந்த டைம்ல இங்கே வந்து காவலுக்கு நாள் இருக்குல்ல, நீங்களே தொடர்ந்து பார்த்துக்கிறீங்க? அதுக்கு நம்ம வீட்டில் 5-6 நாய் வளங்க. ஆ சரி, நாயை தான் கிடக்கும், நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம இல்லைன்னா யாருக்கிட்ட போக முடியாது, அது இருக்கும், அதான் காவல், வேற யார் இருக்க காவல், அதுக்கு போய் ஒன்றும் காவல் வைக்க முடியாது. சரி, சில பேர் கேமரா அது இதெல்லாம் மாட்டி வைக்கத்தான், இருக்கப்பட்ட சில இல்லாப்பட்டவங்க எல்லாரும் செய்ய முடியாது, முதல் மேலும் மேலும் முதல் போட்ட மாதிரி தான். அதுக்கு ரெண்டு வாயில் வச்சுமே வளர்த்தாலும் நம்ம இருந்தால் இல்லாட்டாலும் அது அங்கேயே இருக்கும். இப்போ இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இப்படி நம்ம ஒரு பண்ணை அமைக்கணும் அப்படின்னா எவ்வளோ நான் செலவாகும்? செலவாக தான், இப்போ நீங்கள் 5,000 ஸ்கொயர் ஃபீட் போடுறீங்கன்னா மினிமம் 10 லட்சம் வேணும். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு சரி, நான் போடையில் 6 லட்சம் போட்டு முடித்தேன், இப்போ போடணும்னா 10 லட்சம் வேணும். இப்போ ஒரு கோழி பண்ணை ஆரம்பிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வழிமுறைகள் எப்படி எப்படி அதை போடணும் கோழி பண்ணைக்கான? கோழி பண்ணைங்கிறது இது வந்து பெட்டு ரொம்ப ஹைட்டு, இவங்க வந்து அவங்க காசு இருக்கப்பட்டனால இவ்வளோ ஹைட்டு கட்டிட்டாங்க, இவ்வளோ ஹைட்டு தேவையில்லை. தரையிலேருந்து ஒரு 2 அடிக்கு 1 ஓல சரல் அடிக்கணும் முதல்ல. சரி, சரல் அடித்து நல்லா ரோலர் வச்சு தண்ணியை ஊற்றி 1 ஓல இருக்கிற வேண்டியது, இறுக்கிட்டு நமக்கு இந்த கோழி பண்ணைக்கு வந்து மெயினாக உள்ளது இந்த கடைசி சுவரும் அந்த கடைசி சுவரும் தான், மிச்சம் பைப்பு பூரா சேண்டாட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்தால் போதும், நல்லா போட்டுட்டு சரலை வச்சு இறுக்கிட்டு பண்ணைக்கு எவ்வளோ ஆகலாம், இந்த கடைசி அந்த அவுட்ரு டு அவுட்ரு 23 அடி, உள்குடி 22 அடி வர்ற மாதிரி வரும், வெளியில் நீட்டு போடுறது அங்கிட்டு 2 அடி இங்கிட்டு 2 அடி நீட்டு போட்டிங்கன்னா தான் உள்ள தூவான உழுகாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 + 4 27 அடி, 28 அடிக்கு சீட்டு எடுத்தீங்கன்னா தான் அந்த 27 அடி உழுவும். அப்படி போட்டான்னா தான் உள்ள தூவான உழுகாது. லேசு மாதம் அந்த நம்ம கார்த்திகை மாதம் மாரளி மாதம் அடிக்கு ஒருக்க மழை வந்துக்கிட்டே இருக்கும், ஓயாமல் இதை படுதாக க்ளோஸ் பண்ணி வைக்க முடியாது, இந்த தார்ப்பை இறக்குறது ஓயாமல் ஏற்றி இறக்க முடியாது. அப்படிங்கிற நினைச்சா நம்ம அந்த சீட்டை நீட்டு போட்டோம்னா லேசு மாதம் மழை வெஞ்சால் ஒன்றிஞ்சாது, பெருவாரியாக மழை வெஞ்சால் தான் நம்ம தார்ப்பாய் மூடுற மாதிரி இருக்கும். அதே கோழி 30 நாள் 35 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பாய எண்ணாயிரம் மூடி இருக்க முடியாது, ஒரு சைடு மூடணும் ஒரு சைடு திறக்கணும், வேலை கண்டினியூவா. ஆனால் வேலை 24 மணி நேரம் வேலை மாதிரி தான், பகல்லேயும் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், நைட்டு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். இவ்வளோ ஒர்க் பண்ணியும் இதுக்கான வருமானம் உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, தெரியாமல் போட்டாச்சு தொழில், அவ்வளோதான் தொழில, எப்படியாவது பார்த்துருவோம் எல்லாம் கிடைக்குமேங்கிறத போட்டோம். ஆனால் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ 5 வருஷமா அதுக்கு உண்டான எந்த தீர்வுமே கிடையாது, தீர்வுமே இல்லை. போட்டோம் நம்ம சம்பளம் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், வேலைக்கு போனால் கூட இப்போ ஒரு ஆளுக்கு வண்டிக்கு போனால் கூட சம்பளம் 900 ரூபா, டிரைவராக போனோம்னா 900 ரூபா சம்பளம், காலையில் 8 மணிக்கு போனால் போதும், சாயங்காலம் 5-5:30 வண்டியில் போட்டு விட்டு கை வீசிட்டு வந்துடலாம். இப்போ அப்படி கிடையாது,
இது காலையில 5 மணிக்கு வந்து வேலை வைக்க ஆரம்பிச்சா காலையில 3 ஹவர் வேலை, சாயங்காலம் 3 ஹவர் வேலை. இதுல கூட வேற காவ காத்துக்கிட்டே இருக்கணும், இந்த தண்ணிகள் சிந்தக்கூடாது, கோழியில அதிகமா கலைச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் காத்தாடி இதெல்லாம் கிடையாது. இப்ப ஏகப்பட்ட டெக்னாலஜி, காத்தாடி ஓடி ஆகணும். இந்நேரம் பகல்ல வெயில் ஓவர் ஆயிடுச்சுன்னா அந்த ஹீட்டர் டெம்பரேச்சர் குறைக்கிறது காத்தாடி. ரெண்டாவது ஃபிங்லரு, தண்ணி தொளிக்கிறது. உள்ள கோழி மேல அதிக ஹீட் ஆகுதுன்னு அந்த ஃபிங்லர் போட்டு விட்டோம்னா கோழி லேசா நனைஞ்சிரும். நனைஞ்ச உடனே என்ன செய்யணும், அப்படியே அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிடும். மறுபடியும் டெம்பரேச்சர் யாருன்னா பிற 1 ஹவர் கழிச்சு சேர்த்து போடணும். 1 ஹவருக்கு ஒருக்கு அந்த 30 நாளைக்கு ஒருக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 10 நாளைக்கு 12 நாளைக்கு கரண்ட் வேலை வந்து ரொம்ப தீவிரமான வேலை. இதுல கரண்ட் இல்ல, கோழி நல்லா ஏச்சி எடுக்கிற ஏச்சியில இருக்கு ஃபிங்லர் ஓட்டிட்டு ஓட்டாம விட்டோம்னா அன்னைக்கு எப்படி 10-40 செத்து போயிடும். கண்டினியூவா எப்படி பார்த்தாலும் 40-50 செத்து போயிடும். ஏன்னா ஹீட் ஷாக் ஓவர் ஆகும் சேராது. இப்ப தானியங்கள் வந்து அவங்க குடுக்கறதா நீங்க போறேன்னு சொல்றீங்க இல்லையா, நீங்களா நம்மளா எதுவும் போட முடியாதா? நம்மளா சொந்த கோழி வளர்த்தா போடலாம், மக்காச்சோளம் சோயா. நம்ம என்ன கருவாடு, கருவாடு தூள், உப்பு இல்லாத கருவாடா வாங்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி உள்ளது நிறைய இருக்கு. நம்ம சொந்த கோழியா பார்த்தா ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கு. சொந்த கோழியா பார்த்தாலும் நம்மளே தீவனம் தயாரிச்சுக்கலாம். அவன் வந்து இப்ப நமக்கு 34 ரூபா போடுறான் ஒரு கிலோ தீவனம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு குஞ்சியோட ரேட் வந்து 22 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் போடுவாங்க. ரெண்டாவது மெடிசன் காஸ்ட்னு உண்டு, மருந்துக்கு 2 ரூபா போடுவான். வந்து போற சூப்பரேசருக்கு சம்பளம் 3 ரூபா, கிலோவுக்கு 3 ரூபா. உங்களுக்கு நான் கிலோவுக்கு வளர்க்குறவனுக்கு 6 ரூபா பீசாதான். டெய்லி வந்து கணக்கெழுத்து போகிற சூப்பரேசருக்கு 2,000 ரூபாயிலிருந்து 3 ரூபா போடுறான் ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி. சரி சரி, அப்படிங்கிற அந்த காஸ்ட் மொத்தம் சேரையில் தான் அந்த கிலோ கணக்கு ரேட்டு கூடும். நம்மளா வளர்த்தோம்னா மிஞ்சி போனால் 70 ரூபாயிலிருந்து 70 ரூபாய்க்கு 75 ரூபாய்க்குள்ள ஒரு கோழியை வளர்க்குறோம். ஒரு கிலோவுக்கு வளர்க்க செலவு. இப்போ கோழிகளுக்கெல்லாம் ஊசிகள் எப்படிண்ணா, தடுப்பூசிகள் அதுக்கு தனியாக? தடுப்பூசி நம்ம பிறந்த பிள்ளைகள் போடுறாங்களா, அந்த மாதிரி தடுப்பூசி தான். வேற ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் ரொம்ப மோசமானதெல்லாம் கிடையாது. முன்னாடி நிறைய இருந்துச்சு, இப்போல்லாம் அதெல்லாம் ஒரே ஊசி தான். அது அந்த கழுத்தூசி ஒன்று தான் போடுவாங்க, அது வந்து நம்ம தடுப்பூசி போடுற மாதிரி. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது தான் தடுப்பூசி. ஓ, அதுக்கு மட்டும்தான் கோழி, வேற எந்த ஊசியும் இல்லை? வேற கண்ணில் நம்ம சொட்டு மருந்து ஊற்றுறோம்ல. ஆமாம், அது மாதிரி 3 வேக்சின் உண்டு. 3 வேக்சின் கொடுப்பாங்க. ஒன்று வந்து குடல் வளர்ச்சி நல்லா ஆகிறதுக்கு. ஓகே. ரெண்டாவது வந்து அது பின்னாடி பைல்ஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக. இந்த அதிகமாக சாப்பிட்டு வேகமாக வளர்ச்சி ஆகிறதுனால அதிகமாக ஃபேலு தான். ஃபேல்றதுனால அந்த பின்னாடி பைல்ஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு. ரெண்டாவது இந்த கல்லீரல், நுரை ஈரல், இந்த ரத்த ஓட்டங்கள் நல்லா ஆகிறதுக்கு அது 1 வேக்சின். 3 வேக்சின் அடிக்கடி மாத்திட்டே இருக்கணுமா இல்ல கழுவணும்? காலையில ஒரு தரம் அந்த டப்பாயை ஃபுல்லா கழுவணும், தேங்காய் நார் வச்சு விளக்கி அது புசு. ஏன்னா இந்த தீவனத்தை தின்னு போய் அதுல தின்ன உடனே வலு வலுன்னு ஐ ஒருபடியே பாசம் மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும். காலையில ஒரு தரம் விளக்கணும். இந்த சாணியா விழுந்திருக்கா திரும்ப சாயங்காலம் ஊத்திட்டு மறுபடியும் விளக்கணும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி சுத்தமா குடிக்கும், அப்பதான் அதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். ஓ, தண்ணிகள் சுத்தமா இருக்கணும் அதுக்கு. வேற இதில் வந்து நீங்கள் இது வரைக்கும் சொல்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டங்கள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. உழைப்பு தான் அதிகமான உழைப்பு இது. முன்னாடி உழைப்பு கம்மியாக இருந்துச்சு. இப்போ காத்தாடி ஓடணும், ஃபிங்லர் ஓட்டணும், கீழே மஞ்சள் வேற இதில் வேற தோத்து அந்த ஃபிங்லர் ஓட்ட ஆரம்பிச்சு என்னன்னா சளி பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம சும்மா இருந்தால் பார்த்தீங்கன்னா வயாம சேர பச்சை பிள்ளைக்கு வயாம தலையில் பச்சை தண்ணி ஊற்றினா என்ன செய்யும், திடுத்துப்புன்னு அந்த மாதிரி தான். அது இதில் நம்ம தண்ணியில் வந்து எல்லாமே ஹெச்பிளக்ஸு அந்த டேப்லெட் கொடுப்பாங்க, ப்ளீச்சிங் பவுடர் டேப்லெட். வாட்டர் வந்து சுத்தமாகிறதுக்கும் ஹெச்பிளக்ஸ் வந்து அதிகமாக நல்ல ஜீரணமாகி போகிறதுக்கும் ரெண்டுக்கு ஊற்றுறதுனால என்ன செய்யணும்னா அது வந்து அந்த தண்ணி கண்டினியூவாக குடிச்சு பழகினதுனால வேற்று தண்ணி மேலே விழுந்து அந்த ரோமத்தில் விழுந்தோம்னா அந்த தண்ணி ஒரு தரம் சுவைச்சிட்டாலும் போதும். சுவைச்சோன்னா ஆட்டோமேட்டிக் சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சளி பிடிச்சா சளி பிடிக்க டெய்லி கண்டினியூவாக நைட்டு 6 மணிக்கு பிறகு ஃப்ரே பண்ணணும். அப்படி சளி பிடிக்க என்னென்ன என்ன செய்வீங்க? அதாவது அதுக்கு ஃப்ரே பண்ண ஒரு மருந்து உண்டு. ஆ சரி, ஃபிரான்ஸ் கம்பெனிலேருந்து அது ஒரு மருந்து கொடுப்பாங்க. அது இவ்வளோ கோழிகளுக்கு எப்படி நம்ம இந்த மருந்து அடிக்கும்ல? ஓ, அதில் சேர்த்து வந்து மொத்தத்துக்கு ஒரு 50 மில்லியிலேருந்து 60 மில்லி, 10 லிட்டருக்கு ஒரு 50 மில்லியிலேருந்து 60 மில்லி கொடுப்பாங்க. ஊற்றி 1 வாரம் ஃப்ரே பண்ணோம்னா சளி கண்ட்ரோல் ஆகும். இப்போ இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி தான் இதோட வளர்க்க வேண்டியிருக்கு. ஆமாம், இது ரொம்ப கருமையாக வளர்க்கணும். பச்சை பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளைகளை பார்த்த மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கும். அதிகமாக ஓட தட தடன்னு ஓடக்கூடாது. ஓடுனா சுவலி முடிஞ்சுவோம். ஓடுன்னா அப்படியே ஹார்ட் ஸ்டக் ஆகிருந்ததுக்கு. ஓடுதுன்னு அந்த அவ்வளோ தூரம் ஓடுதுன்னு அவ்வளோதான். ஒரு பண்ணை வந்து மினிமம் ஒரு 40 அடியிலேருந்து 50 அடிக்காப்புக்குள்ளே இது நடந்துக்கலாம் வச்சுக்கலாம். இதுலேருந்து இந்த கடைசி வரைக்கும் அந்த கடைசி, அந்த கடைசி இந்த கடைசி வரைக்கும் ஓடி சொல்லிச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக் ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து ஷாக் ஆரம்பிச்சு. இப்போ ரெண்டு செட் இருக்கு, ரெண்டு செட்லையும் தோராயமாக உங்கள்கிட்ட எவ்வளோ குஞ்சுகள் இருக்குண்ணே? 7,000 குஞ்சிகள் இருக்கு. 7,000 குஞ்சிகள். இப்போ இந்த குஞ்சிகள் வந்து இன்னும் பருவத்துக்கு வரணும் எத்தனை நாள் இருக்குது?
இப்போ 20 நாள் அது இன்னும் ஒரு 20 நாள் இன்னும் 20 நாள் தான் இது வந்து விற்பனைக்கு வெளியே பற்றி விட்டுருக்கீங்க. அவங்களே வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க, வந்து எடுத்துக்கிடுவாங்க. ம், அதுக்கடுத்து பண்ணுறதும் நம்ம சொன்னதுக்கப்புறம் வந்து கூடுவாங்களா இல்லை நீங்கள் அவங்க 15 நாள் கேப்பு, 15 நாள் நாளைக்குள்ளே ஷட்டர் ரெடி பண்ணோம்னா ஒரு நாள் முன்ன பின்ன இந்த வர நாள் நினச்சி வெள்ளக்கெல்லாம் வேலை பெரும்பாலும் ஞாயிறு திங்கலில் போடுவாங்க. அப்படின்னு வேலை வெள்ளி செட்டு ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து எல்லாம் பார்ப்பாங்களா இதெல்லாம் சரியாக இருக்கா? நல்ல ரெகுலராக நம்ம வளர்க்குறதுனால செட்டு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்பாங்க, ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுனா ஆர்டர் போட்டுருவாங்க. இந்த வாரம் அடுத்த வாரம்னா நம்ம இந்த வாரம் ரெடி பண்ணியிருக்கோம்னா 12 நாள் ரெடி பண்ணியிருக்கோம்னா திரும்ப ஆனால் 15-16 வருதுன்னு சொல்லிடுவாங்க. டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்நேரம் போல் வருமுன்னு சொல்லிடுவாங்க. வர்ற அன்னைக்கு மாநாட்டு ஃபுல்லாக பேப்பர் பறிக்கணும், பேப்பர் வச்சு அந்த தேங்காய் நாரில் கிடக்கிற அந்த தும்பில் உள்ள நாரை ஃபுல்லாக பறிக்கணும். பறிச்சுட்டு ஒவ்வொரு ரவுண்டாக போடணும், ரவுண்டாக போட்டு உள்ள பேப்பர் 2 பேப்பர் கணத்துக்கு ஃபுல்லாக பேப்பர் விரிக்கணும். சரி, பேப்பர் விரித்து உள்ளே ஒரு ரவுண்டுக்கு 8 டப்பா தண்ணி டப்பா உள்ள முதல்ல அந்த பேப்பரில் தான் ஃபீல்டு போடணும். போட்டு முடிச்சுட்டு வச்சுட்டு திரும்ப எப்போ குஞ்சு வர்றதோ வர்றப்ப தான் தண்ணி வந்து உள்ளே வைக்கணும். தண்ணி அட்வான்ஸாக முடிஞ்சு வச்சா ஓவர் கூலிங் ஆகிடும், தண்ணி வந்து வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி. கொஞ்சம் இப்போ நம்மளை எடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட வருதுன்னா நல்ல சீனி தண்ணி போட்டு சீனி வாங்கி போட்டு தண்ணியை கலைச்சி உள்ளே வச்சிட வேண்டியது. வச்சு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப குஞ்சு வரும், குஞ்சு எண்ணி இறக்க வேண்டியிருக்கும். ஃபுல்லாக ரவுண்டு போடணும், ரவுண்டு போட்டு மேலேருந்து 200 வாட்ஸ் பல்ப் ஒவ்வொருக்கும் ஒரு பல்ப் தொங்க விடணும். 5 நாளைக்கு 4 நாளைக்கு பல்ப் பெரியணும். பிறகு மறுநாள் அப்படியே ரொம்ப ஓவர் கூலிங்காக இருக்குன்னா கண்டினியூவாக கறி தூர் கறி வச்சு தான் உள்ளே கங்கு போடணும். ஹீட்டு வந்து மினிமம் ஒரு 90 டிகிரி வரைக்கும் ஹீட் இருக்க டெம்பரேச்சர் இருக்கணும். 5 நாளைக்கு அப்போ இவ்வளோ கரு வளர்ச்சி ஆகும். கரு வளராமல் தான் நம்மகிட்ட கா கரு வளர்ந்த மட்டும் குஞ்சு பொறிச்சு வெளியேறிடும். அந்த மிச்ச கரு எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல உற்பத்தியாக உள்ளே கலங்குதோ அப்போ தான் அந்த குஞ்சியோட வளர்ச்சியாக இருக்குது. சரியானபடி அந்த கரு கலையெல்லாம் வைக்கலைன்னா தான் அந்த குஞ்சிகள் பற்றாக்குறையாக பொடி குஞ்சியாக கன்பீக்ஸாக சிறுசும் பெருசுமா ஆகும். அப்போ இதில் வந்து இவ்வளோ வேலைகள் இருக்கு, வேலைகள் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. இவ்வளோ வேலைகளை வாரத்துக்கு 5 நாள் கேட்க முடியாது. இவ்வளோ வேலைகளை பார்த்தா தான் நம்ம வருமானம் பார்க்க முடியும். இவ்வளோ வேலையில பார்த்தா தான் அந்த 6 ரூபா 5 பைசா 7 ரூபா வாங்க முடியும். பெரும்பாலும் அதில் எவ்வளோக்கு எவ்வளோ சோம்பரப்படாமல் பார்க்குறோமோ, முதல்ல எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறோமோ அதுக்கு தக்கன பின்னாடி வளர்ச்சிகள் நல்லா வரும். முதல்ல ஏனந்தானு பார்த்துட்டோம்னா கடைசியில் எப்படித்தான் நம்ம அதை வளர்ச்சி ஏற்றினாலும் ஏறாது. ஏன்னா நான் இப்போ 80 கிலோ இருக்கேன்னா நீங்கள் 60 கிலோ இருக்கேன்னா நீ என்னை வந்து என்னைத்தோட நான் முதல்லேருந்து எப்படி சாப்பிட்டோம் அதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு வந்தால் தான் ஏன் சோட்டுக்கு வர முடியும். ஆமாம், அதை மாதிரி தான் அதனுடைய வளர்ச்சியும். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இதை வளர்த்து நாளைக்கு வந்து இது இது மூலியமாக ஒரு பெரிய ஆளாகணும்னு எங்கள் சேனல் சார்பாக உங்களை வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம்ண்ணே. நன்றி. உங்கள் நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கொடுத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றிண்ணே.